வணக்கம். சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவிற்கு எதிராக தொடர் பயிற்சிகளில் இந்தியா. அணுவாயுத படைகளுடன் போர் பயிற்சிகளில் ஈடுபடும் ரஷ்யா. டாடா நிறுவனத்தின் புதிய உற்பத்தி தளத்தை திறந்து வைக்க உள்ளார் பிரதமர் மோடி. பாகிஸ்தானிடம் இருந்து காஷ்மீரை பெறுவதே நோக்கம், அமைச்சர் ஆவேசம். இந்தியாவிற்கே முக்கியத்துவம், தேடிச் சென்று அசிங்கப்பட்ட பாகிஸ்தான். அடுத்த இரண்டு மாதங்கள் இந்தியா சீனாவிற்கு எதிராக அதன் நட்பு நாடுகளுடன் இணைந்து தொடர் போர் பயிற்சிகளில் ஈடுபடவுள்ளது. முதலில் ஜப்பான் கடல் எல்லைப் பகுதியில் மலபார் பயிற்சிகளில் இந்தியா கலந்து கொள்ள உள்ளது. அடுத்ததாக அமெரிக்க படைகளுடன் இணைந்து யூத் அபாயாஸ் பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த பயிற்சிகள் சீனாவுடனான எல்லைப் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன. மூன்றாவதாக ஆஸ்திரேலியா ராணுவ படைகளுடன் இணைந்து ராஜஸ்தான் பாலைவனங்களில் பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் எதிர்வரும் நவம்பர் 8 முதல் 18 வரை நடைபெறவுள்ள மலபார் பயிற்சிகளில் குவாட் நாடுகள் இணைந்து கொள்ளும் என்பதோடு இது சீனாவிற்கு எதிரான நேரடி போர் பயிற்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சிகளில் இந்திய தரப்பில் இருந்து INS சிவாலிக், INS கமர்டா, ஆன்டி சப்மரைன் கோர்பெட்டி மற்றும் P-8I நீண்ட எல்லை கடல் உளவு போர் விமானம் என்பன கலந்து கொள்ளப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து யுத் அவாயஸ் பயிற்சிகள் நவம்பர் மாதம் 15 முதல் டிசம்பர் மாதம் 2 வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா இரண்டு நாடுகளில் இருந்தும் 350 வீரர்கள் வீதம் கலந்து கொள்வார்கள் என குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவதாக ஆஸ்திரேலியாவுடனான போர் பயிற்சி நவம்பர் 28 முதல் டிசம்பர் மாதம் 11 வரை நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ஏற்கனவே சிங்கப்பூருடன் இணைந்து பங்களா விரிகுடா பகுதியில் சின்பெக்ஸ் போர் பயிற்சிகளை இந்தியா ஆரம்பித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த புதன்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நாட்டின் ராணுவ படைகள் அணு ஆயுத போர் பயிற்சிகளில் ஈடுபடுவதை மேற்பார்வை செய்திருந்தார் என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பயிற்சிகளின் போது பல்வேறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் குராய்ஸ் ஏவுகணைகள் என்பன ஈடுபடுத்தப்பட்டு இருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகள் தொடர்பாக ஸ்கை நியூஸ் ஊடகம் தெரிவித்த கருத்துப்படி இந்த போர் பயிற்சிகள் ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் உக்ரைன் மீது எந்த வகையான ஆயுதத்தையும் பிரயோகிப்பதற்கு தயாராக உள்ளது என்பதை குறிப்பிடும் விதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறியுள்ளது. பயிற்சிகள் தொடர்பாக கருத்து வெளியிட்டு இருந்த ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஷேர்கே ஷாகு குறிப்பிடும்போது, ரஷ்யாவின் அணு தாக்குதல் படைப்பிரிவுகளால் எந்த சமயத்திலும் எதிரிகளின் மீது அணுவாயுத தாக்குதல்களை வினைத்திறனுடன் மேற்கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ரஷ்ய ஜனாதிபதி இந்த போர் பயிற்சிகளை நேரடியாக பார்வையிட்டுள்ளார் என கூறியுள்ளார். பயிற்சியின் போது குறிப்பாக யார்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், சினிவா ICBM மற்றும் TU-95 ஸ்ட்ராட்டஜிக் பொம்பர்ஸ் செட் ஆஃப் கிராய்ஸ் ஏவுகணைகள் ஆகியன இலக்குகளை நோக்கி ஏவப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு இருந்ததாக ஸ்கை நியூஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 30 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டாடா நிறுவனத்தின் C-295 ஏர்பஸ் விமான தயாரிப்பு தளத்திற்கான அடித்தளத்தை அமைக்க உள்ளார் என அறியப்பட்டுள்ளது. இந்த விமான தயாரிப்பு தளத்தில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மொத்தமாக 40 C-295 ரக விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்பு நிலையம் எதிர்வரும் 2025 முதல் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் என குறிப்பிடப்படுகிறது. ஏர்பஸ் நிறுவனம் ஸ்பெயினில் உள்ள தயாரிப்பு தளத்தில் 16 விமானங்களை தயாரித்து முதற்கட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை 2025 இந்தியாவிற்கு வழங்கப்படும். இந்த விமானங்கள் அட்ரா போக்குவரத்து விமானங்களை பிரதியீடு செய்யும் என அறியப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிடும் போது, பாகிஸ்தான் கைப்பற்றியுள்ள பிரதேசங்களை மீள கைப்பற்றுவதே நமது நோக்கம் என கூறியுள்ளார். 1994 பிப்ரவரி 22 இந்தியா அமுல்படுத்திய புதிய தீர்வுக்கு இணங்க பாகிஸ்தான் கைப்பற்றிய காஷ்மீர் பிரதேசத்தில் உள்ள கில்ஜித் மற்றும் பலிஸ்தான் ஆகிய பிரதேசங்களை மீண்டும் இந்தியா கைப்பற்றும் என அவர் உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் ஸ்ரீநகர் பகுதியில் நடைபெற்ற சவுர்ஜா டிவாஸ் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பாதுகாப்பு அமைச்சர் இதனை கூறியிருந்தார். 1947 புட்கம் விமான நிலையத்தில் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு தாக்குதலையும் இந்திய இராணுவத்தின் முதலாவது வெற்றியையும் கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1947 அக்டோபர் 27 மகாராஜா ஹரிசிங் உடன் இந்திய குடியரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தான் இராணுவத்தை இந்திய இராணுவம் வெளியேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரேக்க ஊடகம் ஒன்றின் கருத்துப்படி அண்மையில் பாகிஸ்தான் அதன் F-16 விமானங்களை விற்பனை செய்வதற்கு கிரேக்க பாதுகாப்பு அமைச்சை அணுகியுள்ளது. எவ்வாறாயினும் கிரேக்கம் இந்த விற்பனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணமாக கிரேக்க வான்படையில் தற்போது இந்த விமானங்களுக்கான
தேவைப்பாடு இல்லை என்பதை குறிப்பிட்ட உள்ளதோடு நட்பு நாடான இந்தியாவுடன் முரண்பாடுகளை விரும்பவில்லை என்பது மற்றும் ஒரு காரணமாக இருந்துள்ளது என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மிக அண்மையில் இந்திய வான்படை பிரதானி கிரேக்கத்திற்கு பயணம் செய்யவுள்ளார். கிரேக்கமும் இந்தியாவும் இணைந்து துருக்கி பாகிஸ்தான் கூட்டின் மூலம் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு தகவல் பரிமாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரஃபேல் F-16 போன்ற விமானங்களின் செயற்பாடுகள் குறித்தும் இரண்டு நாடுகளும் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்புள்ளது என ஊடக தரப்பு தெரிவிக்கின்றது. கிரேக்கம் அதன் ரஃபேல் விமானங்களில் இந்திய தயாரிப்பு பிரமோஸ் NG ஏவுகணைகளை இணைக்க விரும்புவதாக அடிக்கடி கூறி வந்துள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.